மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க வீடியோவிற்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பக்கத்தில் வரக்கூடிய பெல்லை அழுத்தவும். இவர்கள்தான் கியாமத் நாளில் முகம் குப்புற நரகத்தில் வீசப்படுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. கியாமத் நாளில் அல்லாஹுவிற்கு முன் ஒருவர் கொண்டு வரப்படுவார். அவருக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியங்களை அல்லாஹுத்தாலா எடுத்துச் சொல்லுவான். அவரும் அந்த பாக்கியங்களை ஏற்றுக்கொள்ளுவார். அந்த பாக்கியங்களுக்காக நீ என்ன செய்தாய் என்று அல்லாஹ் கேட்பான். அதற்கு அந்த மனிதர் சொல்லுவார், நான் உன்னுடைய பொருத்தத்திற்காக போர் செய்து என்னுடைய உயிரை இழந்தேன் என்று சொல்லுவார். அதற்கு அல்லாஹ் சொல்லுவான், நீ பொய் சொல்கிறாய். மக்கள் உன்னை வீரன் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நீ போர் செய்தாய். அவ்வாறே மக்களும் உன்னை வீரன் என்று சொன்னார்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். பிறகு அவருக்கு முன் அவரின் தீர்ப்பு வாசிக்கப்படும். அவர் முகம் குப்புற இழுத்து செல்லப்பட்டு நரகத்தில் எறியப்படுவார். இரண்டாவது மனிதர் அல்லாஹுவிற்கு முன் கொண்டு வரப்படுவார். அவர் மார்க்க கல்வி கற்று பிறருக்கும் சொல்லிக் கொடுப்பவர். அவர் அல்லாஹு தாலாவின் முன் கொண்டு வரப்படுவார். அவருக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியங்களை அல்லாஹ் எடுத்து சொல்லுவான். அவரும் அந்த பாக்கியங்களை ஏற்றுக்கொள்வார். இந்த பாக்கியங்களுக்காக நீ என்ன செய்தாய் என்று அல்லாஹ் அந்த மனிதரிடம் கேட்பான். அவர் சொல்லுவார், நான் உன்னுடைய பொருத்தத்திற்காக மார்க்க கல்வியை கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுத்தேன். உனது பொருத்தத்திற்காகவே குரானை ஓதினேன் என்று அந்த மனிதர் சொல்லுவார். அதற்கு அல்லாஹ் சொல்லுவான், நீ பொய் சொல்கிறாய். மக்கள் உன்னை ஆலிம் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக நீ இல்மை கற்றாய். மக்கள் உன்னை காரி என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக நீ குரானை கற்றாய். மக்களும் உன்னை இல்முடையவர் காரி என்று சொன்னார்கள் என்று அல்லாஹ் அந்த மனிதனை பார்த்து சொல்லுவான். பிறகு அவருக்கு முன் அவரது தீர்ப்பு வாசிக்கப்படும். அவர் முகம் குப்புற இழுத்துச் செல்லப்பட்டு நரகத்தில் எறியப்படுவார். அதே போல மூன்றாவது மனிதரை அல்லாஹுவிற்கு முன் கொண்டு வந்து நிறுத்தப்படும். அந்த மனிதர் செல்வந்தர், பணக்காரர். அவருக்கு அல்லாஹு தாலா உலகில் நிறைய செல்வங்களை கொடுத்திருந்தான். மேலும் அனைத்து வசதிகளையும் கொடுத்திருந்தான். அவர் அல்லாஹுவிற்கு முன் கொண்டு வரப்படுவார். அவருக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியங்களை அல்லாஹ் எடுத்துச் சொல்லுவான். அவரும் அதை ஏற்றுக்கொள்ளுவார். இந்த பாக்கியங்களுக்காக நீ என்ன செய்தாய் என்று அல்லாஹ் அவரை பார்த்து கேட்பான். நீ செலவழிக்க சொன்ன வழிகளில் எல்லாம் நீ கொடுத்த பொருட்களை உன்னுடைய பொருத்தத்திற்காக செலவிட்டேன் என்று அந்த மனிதர் சொல்லுவார். அதற்கு அல்லாஹ் சொல்லுவான், நீ பொய் சொல்கிறாய், நீ பொய் சொல்கிறாய். மக்கள் உன்னை கொடை வள்ளல் என சொல்ல வேண்டும் என்பதற்காக நீ செலவழித்தாய். அவ்வாறு மக்களும் உன்னை கொடை வள்ளல் என்று சொன்னார்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். பிறகு அந்த மனிதருக்கு முன் தீர்ப்பு வாசிக்கப்படும். அவர் முகம் குப்புற இழுத்துச் செல்லப்பட்டு நரகத்தில் எறியப்படுவார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மூன்று நபர்களை அல்லாஹ் முகம் குப்புற நரகில் வீசி எறிவான் என்பதாக சொன்னார்கள். நாமும் பிறர் நம்மை புகழ வேண்டும் என்பதற்காக நல்ல செயல்களை செய்யாமல் அல்லாஹுடைய பொருத்தத்திற்காக மட்டுமே செய்வோம் இன்ஷா அல்லாஹ். சந்திரனும் தாரகையும் பார்த்து திகைத்து நின்றதே.